ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிப்ஸ் என்னன்னா, பொடுகை நிரந்தரமாக போகும் சக்தி வாய்ந்த மூலிகை குறிப்புகள். பொடுகு தொல்லை எல்லோருக்குமே தீரா தொல்லையாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு கொண்டையோ அல்லது அலங்காரமோ செய்தால் பொடுகு அப்படியே தெரியும். குளிர்காலத்தில் சொல்லவே வேண்டாம், தலை அரிப்பு முடி உதிர்தல் சேர்ந்து கொள்ளும். முடி உதிர்தலுக்கு முக்கிய காரணமே பொடுகுதான். நிரந்தரமாக பொடுகை போக்க பல மூலிகைகள் உதவுகிறது. அவற்றை சரியான விகிதத்தில் தவறாமல் பயன்படுத்தினால் பொடுகை முற்றிலும் போக்கிவிடலாம். முயற்சித்து பாருங்கள். வேப்பம்பூ. காய்ந்த வேப்பம்பூ 50 கிராமை எடுத்து 100 மில்லி தேங்காய் எண்ணெயில் போட்டு நன்றாக காய்ச்ச வேண்டும். இளம் சூடான பதத்திற்கு ஆறியதும் வேப்பம்பூவோடு சேர்த்து எண்ணெயை தலையில் தேய்த்து அரை மணி நேரத்திற்கு பிறகு குளிக்க வேண்டும். அருகம்புல். அருகம்புல் சாறை எடுத்து தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து நன்றாக காய்ச்சிய பின் அறவைத்து தலையில் தேய்க்கலாம். மிளகு. மிளகு தூளுடன் பாலை சேர்த்து தலையில் தேய்த்து சில நிமிடங்கள் உரிய பின் குளிக்க வேண்டும். வெங்காயம். சின்ன வெங்காயத்தை தோலுரித்து சுத்தம் செய்து மையை போல் அரைத்து அதை எடுத்து தலையில் தேய்த்து குளித்து வந்தால் தலை சூடு குறைந்து குளிர்ச்சி அடையும். பொடுகும் தங்காது, சுத்தமாக மாறிவிடும். கடலை மாவு. கடலை மாவு 2 டேபிள்ஸ்பூனை எடுத்து அதில் அரை எலுமிச்சப்பழ சாற்றை 1/4 கப் தயிருடன் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளுங்கள். இதனை தலையில் தேய்த்து 20 நிமிடம் கழித்து தலைமுடியை அலச வேண்டும். இப்படி செய்வதால் பொடுகு மாயமாகிவிடும். வினிகர். ஏதாவது ஒரு வினிகரை 2 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்து 1 கப் நீரில் கலந்து தலைக்கு தேயுங்கள். 20 நிமிடங்கள் கழித்து கழுவினால் பொடுகு வராது. வாரம் ஒரு முறை செய்வதால் பொடுகு உங்கள் பக்கம் திரும்பி கூட பார்க்காது. கற்பூரம். கற்பூரத்தை பொடி செய்து லேசான சூடு இருக்கும் தேங்காய் எண்ணெயில் கலந்து தலைக்கு தேய்க்கவும். தலைமுடியின் வயிற்கால்களை நன்றாக படும்படி மசாஜ் செய்து அரை மணி நேரம் கழித்து தலைமுடியை அலச வேண்டும். இப்படி செய்வதால் பொடுகு தலையில் இருக்காது. வசம்பு. வசம்பு பவுடரை 1 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்து அதனை சூடான தேங்காய் எண்ணெயில் கலந்து சில நிமிடங்கள் காய்ச்சி விடுங்கள். பின்னர் அந்த எண்ணெயை தலைமுடியின் வேர்க்கால்களில் படும்படி தேய்த்து அரை மணி நேரம் கழித்து அலசுங்கள். நீலகிரி தைலம். நீலகிரி தைலத்தை சூடாக்கி தலையில் தடவி வெந்நீரில் ஒரு பெரிய துண்டை நனைத்து தலையில் கட்டி விடுங்கள். பிறகு தலைமுடியை அலச வேண்டும். இது பொடுகை விரட்டும், கிருமி தொற்றுகளையும் போக்கிவிடும். கற்றாழை. எலுமிச்சை சாறு 2 டேபிள்ஸ்பூனை எடுத்துக்கொண்டு அதனுடன் கற்றாழை ஜெல்லை சேர்த்து மிக்சியில் அரைத்து தலையில் தேய்த்து உறவைத்து குளித்தால் நல்ல பலன் கிடைக்கும். இஞ்சி சாறு. இஞ்சி சாறை எடுத்து அதனுடன் பீட்ரூட்டை ஒன்றாக அரைத்து கொண்டு அந்த சாற்றை தலையில் நன்கு மசாஜ் செய்து 2 மணி நேரம் உறவைத்த பின் தலையை நன்றாக அலசுங்கள். இதனை தொடர்ச்சியாக 4-5 நாட்கள் செய்வதால் நல்ல பலன் கிடைக்கும். சமையல் சோடா. சமையல் சோடா சிறந்த தீர்வாக பொடுகிற்கு உதவுகிறது. சமையல் சோடாவை 1 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்து அதனுடன் அரை துண்டு எலுமிச்சை சாறை கலந்து தலையில் தடவுங்கள். 15 நிமிடம் கழித்து தலைமுடியை அலசுங்கள். இது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும். ஓகே விவர்ஸ், இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.